Zee Tamil ஒளிபரப்பாகிற நீதானே எந்தன் பொன்வசந்தம் சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லேயும் நல்ல இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். அதாவது எல்லா மக்களும் எதிர்பார்த்த மாதிரி அனு சூர்யா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா அணுவே சூர்யாவை கொள்கிற மாதிரி இப்போ நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதாவது இந்த சீரியலில் புதுசாக மாயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வந்திருந்தாங்க. யார் இந்த மாயா, எதுக்காக இவங்க சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த மாயா வேறு யாருமே இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பங்கஜ் அதுக்கப்புறம் சூர்யா ரெண்டு பேருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. அவங்க ரவுடிகளாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா இருந்துட்டு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணான தேவநந்தினி அப்படிங்கிற ஒருத்தங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு பார்த்திங்கன்னா அவங்கள கொலையும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த தேவனந்தனுடைய தங்கச்சி தான் பார்த்திங்கன்னா மாயா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் தன்னுடைய அக்காவை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது பழி வாங்கியே தீரணும், அவனை கொன்னே தீரணும் அப்படிங்கிறக்காக தான் பார்த்திங்கன்னா மாயா வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க. மாயாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாய மந்திரம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு பங்கஜோடைய உடம்புல பூந்து அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அணுடைய உடம்புல பூந்து கத்தியால் குத்தவே செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இன்னொரு உடம்புல போகிற அந்த ஒரு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அணுவும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இந்த மாதிரி தேவநந்தினி அப்படிங்கிற அணு மாதிரியே இருக்கிற ஒருத்தங்களை பார்த்திங்கன்னா சூர்யா ஆல்ரெடி கொண்டிருக்காரு. ஸோ அவங்களுடைய ஆவிதான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அணுடைய உடம்புல பூந்துருக்கு. இந்த விஷயம் நம்ம சூர்யா பங்கஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பங்கஜ் ஒரு சாமியாரே ரெடி பண்ணுறாரு. இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா நம்ம அணு இருந்துட்டு போய் மீரா கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது மீரா ரொம்பவே அசிங்கமாக கேவலமாக பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா தேவநந்தினி உடம்புக்குள்ளே வந்துட்டாங்க. எப்படியாவது மீராவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக மீராவை அடிக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இதுக்கப்புறமா கூட பார்த்திங்கன்னா மீரா எப்படியாவது அந்த போலீஸ்கிட்ட சொல்லி சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது அணு தான். ஸோ அதுக்கு ஆதாரமெல்லாம் இருக்குது, கைரேகையெல்லாம் இருக்குது. போய் எப்படியாவது அணுவை பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கிட்ட பார்த்திங்கன்னா மீராவும் சண்டை போட்டிருக்காங்க. போலீஸும் கண்டிப்பாக நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா சீரியலில் இன்னொரு பெரிய டெஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க. அதாவது நம்ம சூர்யாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புதுசாக அனிருத் மறுபடியும் உள்ளே வராரு. ஆல்ரெடி அனிருத் அதுக்கப்புறம் அணு இவங்களோட கல்யாணம் பார்த்திங்கன்னா ரகுபதி தடுத்து நிறுத்திட்டார். அந்த அனிருத் தான் மறுபடியும் சீரியலில் வரப்போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. அவர் உள்ளே வந்து நான் சூர்யா சார் கூட பிஸ்னஸில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய உடம்புல பார்த்திங்கன்னா மறுபடியும் மாயா உள்ளே பூந்துடுறாங்க. மறுபடியும் பிஸ்னஸ் மூலிமா அவர் ட்ரை பண்ணுற மாதிரி போய் நம்ம சூர்யாவை கொலை பண்ணவே போகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு நீதானே எந்தன் பொன்வசந்தம் சீரியலில் வர எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், எந்த கேரக்டர் பிடிக்காது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.